Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மற்ற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோட சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சரி கைஸ், ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாய்டு பாஸ் ஃபைட் தான் கைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இடம்லாம் கொஞ்சம் மாறி இருக்கும். ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கேம் கிராஷ் ஆகிடுச்சு கைஸ். ஓகேங்களா? ஸோ எதனால் கேம் கிராஷ் ஆச்சுன்னு எனக்கே தெரியல. ஸோ அதோட சேஃப் ஃபைல்ஸ் போட்டாலும் பார்த்தீங்கன்னா கேம் சுத்தமாக ஒர்க் ஆகலை கைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷனே கிடையாது. ஒட்டு மொத்த வேர்ல்டையும் பார்த்தீங்கன்னா டெலீட் பண்ணிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்டுலேருந்து நான் வந்து பில்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே. ஓகேங்களா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ப்ராசஸாக கம்ப்ளீட்டாக முடிக்கல, இன்னும் சிம்பிள் ஸ்பானராக இன்னும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ சுத்தமாக எனக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ டைம் கிடச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நான் வந்து சிம்பிள் ஸ்பானரை வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்டு டைனோஸும் அப்புறம் ஃபீனிக்ஸ் டைனோஸும் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய டைனோஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து இன்க்ளூட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் வந்து அந்த டைனோஸ்லாம் ஸ்பான் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் தானே, ஒன்றும் அதனால் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு இப்போதைக்கு ஒரு டெம்பரவரியாக இந்த இடத்துல நான் வந்து பேஸை கட்டி வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் பேஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மெயின் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல. ஸோ பேஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு இது வச்சுருக்கேன், ஒரு மோடு வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அந்த மோடில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேஸை கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு டெம்பரவரி பேஸ் தான். ஸோ இந்த இடத்த ஃபஸ்ட் நான் வந்து சுற்றி காட்டிடுறேங்க. ஓகேவா? ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவ் மோட் தான் போட்டு காட்டின, வேறு ஆப்ஷன் கிடையாது. ஸோ என்ன பண்ணுறது, மறுபடியும் லூட் அடித்து ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் வச்சு கட்டணும்னு வச்சுக்கலாம், சத்தியமாக செட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாத்தையும் க்ரியேட்டிவ் மோட்லேயே வந்து கட்டிட்டேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட க்ரீன் ஹவுஸு. ஸோ க்ரீன் ஹவுஸில் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒயிட் பெரிஸுக்கு மட்டும் வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இன்னும் எம்டியாக வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பெரிஸ் கிடைக்கும். ஸோ அந்த பெரிஸ்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமேட்டு க்ரியேட்டிவ் மோட் போட மாட்டேன், இதுக்கப்புறம் எல்லாமே லூட் அடிச்சு கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் விட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்த சைடு எதுவும் இருக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீனிக்ஸ் மோடோட அந்த 4G அப்புறம் பாஸ் டெர்மினலு, ஸோ அதை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஃபீனிக்ஸ் மோடோட ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலது இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அதுக்கப்புறமேட்டு இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நம்ம கலெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இருக்கிறது மட்டும் எட்டு வந்து உள்ளத்துக்கு வச்சுட்டேன். ஸோ டூப்ளிகேட் மோடு ஸோ இப்போதைக்கு வச்சுருக்கேன். இதுக்கப்புறமேட்டு இது கொஞ்சம் யூஸ் பண்ணி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு, அதுக்கப்புறமேட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அழகுக்கு வச்சுருக்கேன். இது மூலயமா கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த ஆயில் இது வச்சுருக்கேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரெட் வுட்டில் இதெல்லாம் இருக்காது, சிம்பிள் ஸ்பானர் மூலிமா நானே இந்த இடத்துல வர வச்சேன். ஸோ இது மூலிமா நம்ம கொஞ்சம் ஆயில் வந்து பக்கத்துலேயே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? எங்கே லாங்காலாம் போத்தவள பக்கத்துலேயே ஆயில் கிடைக்கும். ஸோ இதேமாதிரி இதெல்லாம் கேஸும் வச்சுருந்தேன், கேஸ் இருக்கா காலி ஆயிடுச்சான்னு தெரியல. இது வரைக்கும் பாருங்க கேஸு, இன்னும் கேஸ் கலெக்டர் வந்து நான் வைக்கல. ஸோ கேஸ் கலெக்டர் வச்சுனா கேஸும் பார்த்தீங்கன்னா இதே இடத்துல வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்புக்காக வச்சுருக்கிறேன். என்ன அது? ஓ, கேஸு பிச்சின்னு அடிக்குதா? ரைட், ஓகே, இருங்க மேலே ஏறி காட்டுறேன். மேலே டெலிபோர்ட்டரும் வச்சுருக்கேன். ஸோ ஏறி காட்டுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நம்ம டெக் அன்லாக் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், இதுக்காக ஒரு ஃபன்னான ஒரு வழியை ஒன்று கிரியேட் பண்ணி அதை நான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஓகேவா? ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சாப்புக்காக தான் இது வச்சுருக்கேன் நான். இது ஆக்சுவலி இப்போ எவ்வளோ கலெக்டாக இருக்குது இதில்? ஓ, 130 கலெக்டாக இருக்குது. சுத்தமாக எல்லாத்துலேயும் 130 தான் கலெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி போய் பார்த்துக்கிறேன். ஓகே, எல்லாத்துலேயும் அவ்வளோதான் கலெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் கலெக்ட் ஆகிடும், அதுக்கப்புறமேட்டு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டாப்லேருந்து நம்ம பேஸை பார்க்குறதுக்கு இப்படி தான் கைஸ் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன லெவலில் இருந்தனோ அதே லெவலில் தான் பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்து இருக்கிறேன். ஸோ க்ரியேட்டிவ் மோடு போட்டு கட்டுறேன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு டெக்கில் அப்படி இப்படின்னு கட்டாமல், ஸோ எந்த லெவலில் இருந்தோமோ அதே லெவலில் பார்த்தீங்கன்னா நான் இப்போதைக்கு பேஸை கட்டி வச்சுருக்கேங்க. ஓகேங்களா? ஸோ பேஸ் மட்டும் தான் பார்க்கறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கேவலை கட்டலாம் தான் நினச்சேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேஸ் கட்டியிருந்தாலும் அதே இடத்துல கட்டலாம் தான் நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த இடம் எனக்கு செட் ஆகலை. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் வுட்குள்ளே ஓடே வந்துட்டேங்க. ஓகேங்களா? ஸோ ரெட் வுட்டு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கல இந்த இடம், ஆனால் இந்த இடத்துல எந்த டைனோஸும் ஸ்பான் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் ஸ்பான் ஆகலை. ஸோ இதுக்கப்புறமேட்டு மோடு போடும்போது ஸ்பான் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகேவா? அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும், அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ மெயின் பேஸை வந்து சுற்றி கட்டுறேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கட்டணும்னு நான் நினைக்கல. ஸோ நான் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கட்டணும் தான் நினச்சேன். நான் ஒன்று கட்ட போயிட்டு அது ஒன்று வந்துருச்சு. ஸோ இருந்தாலும் இதுவும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குல்ல. ஸோ அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் பேஸ் கட்டும் போது பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வித்தியாசமாக கட்டுவேன். ஓகேவா? இதுவே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சும்மா வெளியே வந்து அதுக்கப்புறமேட்டு ஒரு டவர் மாதிரி கட்டணும் தான் நினச்சேன். சரி, அது அந்தளவுக்கு செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரியே கட்டி வச்சுட்டேங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பிளானிங் என்ன நினச்சுன்னா கீழே ஹவுஸும் மேலே வந்து க்ரீன் ஹவுஸ் மாதிரி பிளான் போட்டேன், அது எனக்கு செட் ஆகலை. அதனால் அப்படியே விட்டுட்டேன்.
ஸோ கீழே ஃபுல்லாக தீ நம்மளுக்கு தேவையானது எல்லாமே இங்கே கீழே செட் பண்ணிட்டேங்க. ஓகேவா? ஸோ மேலே பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இருக்காது. பெட்டு பெட்டு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், பெட்டும் இந்த கண்ணாடி மட்டும்தான் இருக்கும், மற்றபடி மேலே எதுவும் இல்லை. ஸோ இதுக்கப்புறமேட்டு மேலே ஏதாச்சும் தேவைப்படுச்சுன்னா நம்ம வந்து மேலே கட்டி வச்சுக்கலாம், சரிங்களா? ஓகே, சரி கெஸ்ட். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்டு பாஸ் ஃபைட்டு தான் பண்ண போகிறோம். வாய்டு பாஸ் ஃபைட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னலாம் தேவைப்படுதுன்னு பார்ப்போம். ஜிலி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இப்போதைக்கு எதுவுமே இருக்காது, ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம இதுக்கப்புறம் தான் கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், பார்க்கலாம். ஸோ வாய்டு பாஸ்ஸு ஒரு அழுத்து அழுத்து ரிவைன் டிஎன்ஏ 10 வேணும். அடுத்தது வந்து ஃபீனிக்ஸ் டோக்கனு, அப்புறம் வாய்டு பாஸ் எசன்ஸு. வாய்டு பாஸ் எசன்ஸு, ஸோ இந்த ஃபீனிக்ஸை வச்சு நம்ம வாய்டு எண்ணஸ் அடிச்சோன்னு வச்சுக்கலாம், பாஸ் எசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. ஓகேவா? இந்த ஃபீனிக்ஸ் எடுத்துக்கிறேன் நான். அதுக்கப்புறம் வேறு எதுவும் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு சில ஆட்கள் இருக்கிறானுங்க. ஸோ இது எல்லாமே நம்மளோட வார் பவுன்ஸ். ஸோ இந்த வார் பவுன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இன்றைக்கி நம்ம ஃபைட்டே பண்ண போகிறோம். ஓகேவா? சார் ஆஃப்டரை நான் எடுத்துக்கிறேன். ஸோ நானும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட என்னென்ன டைனோஸ் இருந்தோ அந்த டைனோஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன், வேறு எந்த புது டைனோஸும் எடுக்கல. ஆனால் இதில் ஒரே ஒரு டைனோ மட்டும் விட்டு அந்த ரெக்ஸ் ஒன்று இடையில லைவில் பிடிச்சோம்ல, ஸோ அந்த ரெக்ஸை மட்டும் விட்டுட்டேன். சரி கேஸ், இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வாய்டு டைனோஸ்லாம் போயிட்டு வேட்டையாட வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் இப்போ நம்ம எங்கே போகலான்னா ப்ளூ ஆப்லிஸ் கிட்ட போயிடலாம். ப்ளூ ஆப்லிஸ் இதுதான் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகே, போய்ட்றேன். ஏன்னா அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நிறைய வாய்டு டைனோஸ் ஸ்பான் ஆகும். ஓகே, வாங்க கேஸ் போகலாம். சரி, எதுவும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். சரி இருங்க, நான் ராப்டர்லேயே போகிறேன். ஏய், இதில் ஃபீனிக்ஸை பறக்கிறதுக்கு ஒரு ஐடியா ஒன்று சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி பார்ப்போம். அதாவது ஃபீனிக்ஸ் அப்படி எடுக்கணும், அப்புறம் அப்படியே ஃபீனிக்ஸை தண்ணிக்குள்ளே விடணும். ஃபீனிக்ஸ் மேலே போயிடுவானா, அப்புறம் மேலே கிராப்பர் அடித்து பறக்கணும். சூப்பர், ஃபீனிக்ஸ் இப்போ பறக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்க கைஸ். இதுக்கு என்ன பவர் இருக்கு செக் பண்ணி பார்க்கவே இல்லை நான். ஓ மை காட், ஆசமாக போச்சு கைஸ். செட் ஆகல, பறக்குதா? ஓகே, மறுபடியும் பறக்கல. மறுபடியும் அவனை தண்ணிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறம் தான் பறக்கணும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் இறங்கிட்டுனா முடிஞ்சு போயிடுச்சு கைஸ். தெரியாமல் இப்போ ஈ எழுதிட்டேன், அதனால தான் வெளியே வந்துருச்சு எனக்கு. ஓகே, சூப்பர். தீயில் என்ன அட்டாக் இருக்கு? ஏய், அட்டாக் எதுவும் பண்ணவே மாட்டேங்கிறான். அஜெண்டா விஷயம் மாதிரி தான் எல்லா அட்டாக்கும் பண்ணுறான். ஓலே, எந்த அட்டாக்கும் இல்லை. இதுக்கு முன்னாடி நெருப்பு மாதிரிலாம் விட்டான்ல, அது மாதிரிலாம் எதுவுமே பண்ணலையே அவன். சரி ரைட், ஓகே. இந்த இடத்துல ராப்டர் இருக்கு, ராப்டரை போட்டு தருவோம். பாய்ஸ் என்ன கஸ், எதுவுமே இல்லை. பாஸ் எசன்ஸ் கிடைக்கும்னாங்க. ஓகே சூப்பர், பாஸ் எசன்ஸ் கிடச்சிடுச்சு. இப்படி தான் பார்த்தீங்கன்னா பாஸ் எசன்ஸ் எடுக்கணும் போல். ஓகே எஸ், இதேமாதிரி நம்ம போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய வேட்டையாட வேண்டியது இருக்குது. ஸோ இதெல்லாம் வேட்டையாடிட்டு, ஏய் எதுக்கு வேட்டையாடணும், நம்மள்கிட்ட தான் டூப்ளிகேட் மோடு. இந்த வாட்டி டூப்ளிகேட் மோடு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாங்க சார், ஆப்ஷன் கிடையாது. சரி இருங்க, டிஎன்ஏ கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, ட்ரான் டிஎன்ஏ கிடச்சிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கிளம்புவோம். எனக்கு தேவையானது எல்லாமே இப்போ கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாளுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா எனக்கு லூட்லாம் எதுவும் கலெக்ட் பண்ணல. ஸோ லூட் நிறைய கலெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த அளவுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? இன்னும் ஒன்று ரெண்டு மட்டும் கில் பண்ணிட்டு ஓடிடலாம். இதெல்லாம் அடித்தா அதை கிடைக்குதா? நைஸ், ஜஸ்ட்டு மீட்டு மட்டும் தான் கிடைக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஏய், மீட்டு ஆல்ரெடி குக் ஆகுது கேஸ் இது உடம்புல, ஃபீனிக்ஸ் மாதிரியே. நைஸு, சரி ஓகே. கீழே இன்னொன்று ராப்டர் இருக்குது, இந்த ராப்டரையும் போட்டுருவோம். அவங்க ராப்டர் சவுங்க சூப்பர். கிட்டத்தட்ட 161 வாய்டு எசன்ஸ் கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். அப்படியே ரிட்டர்ன் வீட்டுக்கு ஓடிடலாமா? இந்த இடத்துல ஒரே ஒரு ஆமாம் இருக்குது, இதையும் போட்டு தள்ளிட்டு போயிடலாம். வாடா 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 வாடா, செத்து போடா நீ, போட்டு வேற லெவலு. காம்பிக்கு எதையும் முடிச்சிட்டேன். ஆக்சுவலி காம்பியில் எதாவது நம்மளுக்கு கிடச்சிதா? எதுவும் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, கிடச்சிச்சு. அதுலேயும் பாஸ் பார்த்தீங்கன்னா பாஸ் எசன்ஸ் கிடச்சிருக்கு. சரி கேஸ் போதும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு தேவையானதெல்லாம் இப்போதைக்கு கிடச்சிடுச்சு. இது நம்ம என்ன பண்ண வச்சுக்கலாம், மறுபடியும் உள்ளத்துக்கு போட்டுக்கிட்டே நம்ம கிளம்பிடுவோம். இல்லை என்ன இருக்குது? ஓகே, இருக்கிறத வரையும் மட்டும் எடுத்துகிட்டு ஓடிடுவோம். சரி கேஸ், நம்ம பேஸுக்கு ரிட்டர்ன் போயிடலாம்.
ஃபீனிக்ஸ் டோக்கனை வந்து நம்மளுக்கு 50 வேணுமா? ஓகே, ஃபீனிக்ஸ் டோக்கன் 50 வேணும். ஃபீனிக்ஸ் டோக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்மகிட்ட நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்ரைவின் டிஎன்ஏ. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் மட்டும் கொஞ்சம் வந்து மல்டிப்ளேர் பண்ணி வச்சுக்கிறேன். 30 60 போதும். டிஎன்ஏ எடுத்து உள்ளே போட்டுக்கலாம். டிஎன்ஏ தான் நம்மளுக்கு நிறைய பற்றிக்கு தேவைப்படுது. 12 தானே கேட்டுச்சு, 12 தான் நினைக்கிறேன். ஏய், டோக்கனும் வேறு இல்லை கேஸ். டோக்கனும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது பண்ணியிருக்கணும். இதெல்லாம் நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு நிறைய இருந்துச்சு கேஸ். வாய்டு ஹார்ட் ஆகு 50 வேணுமா? சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. டப்பு 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 டப்புன்னு செஞ்சிடலாம். 20, அடுத்தது 40, அடுத்தது 60. அப்படியே டக்குன்னு தூக்கிட வேண்டியதுதான். 60, ஏய் 80 வந்துச்சுலாம். சரி, 60 வரும்னு நினச்சேன். ஓகே, வேற முடிஞ்சிடுச்சா? ஸோ மற்றபடி எல்லாமே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி பில்ட் பண்ணிருக்கலாம். வாய்டு டிஎன்ஏ, வாய்டு டிஎன்ஏ 10 வேணுமா? வாய்டு டிஎன்ஏ 10ஆ? ஓகே, வாய்டு டிஎன்ஏ 10. ஓகே, இதுவே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆகிடுங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணால் போதும். எனக்கு தெரிஞ்சு போதும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஃபீனிக்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, மீதி எல்லாம் எடுத்துக்கோ. ஸோ இப்போ பாஸ் வந்துடும் நினைக்கிறேன். பாஸை மட்டும் கிராஃப்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபீனிக்ஸ் எடுத்துக்க வேண்டியது தான். இது எப்படி நம்மளோட வார் பவுன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்காச்சு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஸை வந்து கிராஃப்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபைட் பண்ணுற இடத்துக்கு போயிடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஃபைட் எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாது. ஸோ இந்த பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ராப்டர். இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் லைட்டை ஸ்பான் பண்ணுவான். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஓகே, பாஸ் ஃபைட் எங்கே பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ஆப்லிஸ்கிட்ட போயிடுவோம். ஓகேவா? ஸோ க்ரீன் ஆப்லிஸ்ட ஒரு பெரிய ஏரியாவாக இருக்கும். ஸோ அங்கே போயிடுவோம். க்ரீன் ஆப்லிஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான். சூப்பராகவே இருக்கும். இதுவும் கிரீனிஷான ஏரியா. இங்கே எவனும் மோசமான ஆட்கள் எவனும் இருக்கக்கூடாது. ஓகே, நேம்லெஸ் இருக்கிறான். வேறு நேம்லெஸ்ஸை நான் பிடிச்சதே கிடையாது. நேம்லெஸ்ஸை பிடிச்சி வச்சுப்போமா? ஏய், என்கிட்ட ஸ்பை கிளாஸ். ஓ, நாசமாக போச்சு. ஸ்பை கிளாஸ் செய்யாமல் வந்துட்டேனா? சரி, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் பண்ண போகிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம். ஓகே, இது நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல பெட்டு கிட்டு எதுவுமே எடுத்துகிட்டு வரல கேஸ். சரி, விடுங்க, பார்த்துக்கலாம். இங்கே தான் க்ரீன் ஆஃபீஸ் பக்கத்துலே இருக்குல்ல, மறுபடியும் மறுபடியும் வர வேண்டியதுதான். ஓகே, ஓகே, ஆர்த்த போகிறான். ராப்டர், ராப்டர் உள்ளே பிடிச்சி போட்டுக்கிறேன். ஃபீனிக்ஸு, கார்னோ. மறுபடியும் ஆர்த்த போகிறான். பாம்பி, பாம்பி கூட விடலை. கார்னோ தெரிஞ்சு அவ்வளோதான் நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதாங்க. ஒரு ஃபீனிக்ஸை நம்ம உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று செத்துருச்சுனாலும் ஒன்று யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகே, நான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாரையும் இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நியூட்ரலில் போட்டு வச்சிடுறேன். ஓகேவா? அட்டாக் பண்ணால் திருப்பி அட்டாக் பண்ணுவானுங்க. ஸோ இவனுக்கு ஏதாச்சும் ஐயோ லெவலப் ஆயிருக்கே, தப்பு பண்ணிட்டேன். ஸோ மறுபடியும் வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு இருக்கும். நான் போயிட்டு இந்த பாய்சன் செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். ஹெல்த் போர்ஷன், இந்த ஹெல்த் போர்ஷன் வேஸ்ட்டு. ஹெல்த்து சுத்தமாக ஏறவே இல்லை. ஸோ மறுபடியும் நான் இந்த ஹெல்த் தான் செஞ்சுட்டு வரணும். கிரேசி போர்ஷனோட ஹெல்த் தான் செஞ்சுட்டு வரணும். ஹெல்த்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணிட்டு வரேன். யாராவன் சண்டைக்கு போயிட்டான் கேஸ். டேய் 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 டேய், ஏன்டா இந்த வேலையை பார்த்தீங்க? யாரடா கொண்டீங்க? வா, கரெக்டாக இங்கே வந்துருந்தீங்க எல்லாரும். ஸ்டாப். சரி கேஸ், நான் ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஹெல்த் போர்ஷன் மட்டும் செஞ்சு எடுத்துன்னு வந்துடுறேங்க. எப்படி ஹெல்த் போர்ஷன் எல்லாம் செய்ய முடியும்தான் நினைக்கிறேன். செய்ய முடியலன்னா போயிட்டு இந்த பிராண்டாவை கொன்று எடுத்துகிட்டு வரேன். பிராண்டாவை தர சுவிட்ச் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு இரவில் மயங்கிடுமா? மயங்கிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். செத்துப்போ பிராண்டோ. டாப்பர் ஏறுதான்.
எல்லாத்தையும் கொண்டுருவான் நினைக்கிறேன் இப்போதைக்கு, அவ்வளோதான் நினைக்கிறேன். ஏய் அங்கேங்கடா போகிற? ஓகே, இப்போ அவங்க கிட்ட நிறைய மீட் இருக்குங்க சார், அது போயிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரைம் மீட் வேணும், எவ்வளோ கலெக்ட் பண்ணி வச்சுருக்கான்னு தெரியலையே. ஐயா சரி ஓகே, ஒன்று போதும்னு நினைக்கிறேன். மேலே பறக்க முடியுமா? ஓகே இப்போ பறக்க முடியுது. நேம்லெஸ் செத்து போட, நேம்லெஸ். ஓகே நான் இவனை அப்படியே எடுத்துன்னு வீட்டுக்கு போகிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நான் அதிகமாக வந்து நம்ம க்ளோன் மோடு யூஸ் பண்ணி தாங்க சார் ஆகணும், வேறு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த லூட்டும் ஒரு அப்படியே இல்லை. ஸோ நிறைய லூட் இருந்துச்சுன்னா நான் அது யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இப்போ எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆக்சுவலி இந்த வாய்டு வேஸ்ட்டு, இது ஹீலே ஆக மாட்டேங்குது. இதுவே கொஞ்சம் நல்லா ஹீல் ஆகுது. 48 போதும்னு நினைக்கிறேங்க. ஓகே நான் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய இடத்துக்கு போயிடும். ஓகே கேம் கிராஷ் ஆகிடுச்சு, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து வந்தோமோ அதே இடத்துல வந்துட்டோம். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் ஹீலிங்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹீல் பண்ணி விட்டுறலாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பாஸை செஞ்சுட்டு போனோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒரு வாட்டி வேர்ல்டு சேவ் பண்ணேன். கரெக்டாக அதே இடத்துலேருந்து வந்துருக்குறோம். பரவாயில்ல, இல்லைன்னா ரொம்ப தள்ளி போயிருக்கோம். இப்படி கொடுத்தா தான் ஹீல் ஆகுது. நம்ம உடம்புல வச்சு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த டைம் ஓடுறதுனால நான் ஹீல் ஆகிடுச்சின்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். ஓகே இதுக்கு ஹீல் ஆகிடுச்சு, இதுக்கு இன்னும் ஹீல் ஆகலை. இது முடிக்கிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு லெவலே வந்துடும் போலியே இது எல்லாமே. இதுக்கும் லெவல் வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெயிலில் போட்டு விட்டுறேன். சண்டை கொஞ்சம் ஹெவியாக போடட்டும். ஆர்த்தபுரான் ஹீல் ஆகிட்டான். இப்போ இந்த ஆர்த்தபுரம் இது ஒன்றும் ஹீல் ஆகலை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஹீலிங் சப்போட்டுருவோம். சரி கேஸ், ஸோ இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீல் ஆகிடுச்சு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அரேனாக்கு போயிடலாம். நிறைய டைனோஸ் எடுத்துகிட்டு போகல, கொஞ்சம் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த காம்பி இங்கே இருக்கட்டும். ஸோ காம்பியை வச்சுன்னு ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. மூணு ஸ்பீடு ரைட். ஓகேஸ் மறுபடியும் பார்த்தீங்கன்னா நம்மளோட இடத்துக்கு போயிடலாம். ஸோ ஓகே நம்ம க்ரீன் லாப்லிஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ பாஸ் இருக்க ஏரியாவுக்கு போயிடலாம். ஸோ பாஸ் இருக்க ஏரியாவில் பேட்டில் பண்ணுற ஏரியாவுக்கு போயிடலாம். ஐயோ கேம் கிராஷ் ஆனதுலேருந்து என்னென்னமோ சொல்லிகிட்ருக்கேன். இந்த பாஸ் கொஞ்சம் கடுப்பேற்றோம் தான் நினைக்கிறேன். சடனாக ஸ்பான் ஆகிடும். ஐயோ இந்த வாட்டி ஸ்பை கிளாஸ் எடுத்துகிட்டு வரல கேஸ். சரி ரைட் ஓகே விடுங்க, ஸ்பை கிளாஸ் செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டேன். ஓகே இந்த இடம் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு, ஆனால் வேணாம் கொஞ்சம் தள்ளி போயிடலாம். எப்படியும் நான் ஃபினிக்ஸ் வச்சு தான் இங்கே சண்டை போட போகிறேன். ஓகேவா? ஸோ நம்மளோட காரணம் எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுட்டு இப்போ ஃபினிக்ஸை போய்ட்டு பறக்க வச்சு நம்ம கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஓகே இதுவே கரெக்டாக இருக்கும். ஸோ நான் என்னோடய கார்னஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கீழே இறக்கி விட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த ஃபினிக்ஸ் எத்திக்கு உரம் போட்டு ஃபினிக்ஸ் எப்படியே இருக்கு. மற்றபடி நம்ம கார்னோ பாய்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விடுவோம். ஆர்த்த போகிறான் ரெண்டு இறக்கி விட்டேன். ஸோ இப்போ காரணம் ராப்டரு வேணாம், ராப்டர் இருக்கட்டும். சரி கேஸ் நம்மளோட வார் பவுன்ஸ் எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ நான் வந்து இந்த ஃபீனிக்ஸை கொஞ்சம் பறக்க வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் அதை மட்டும் பறக்க வச்சுட்டு எட்டுன்னு வரேன். இவனை அப்படியே போயிட்டு தண்ணியில் போயிட்டு அமுக்கணும், அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பறப்பான். தண்ணி இங்கே எங்கடா இருக்குது? தண்ணி இருக்கு ஆனால் முழுகிற அளவுக்கு இங்கே தண்ணி இருக்காதே. ஏன்னா இவன் இல்லைனா இப்போதைக்கு என்னால் பாஸ்பேட்டே பண்ண முடியாது. தண்ணிக்குள்ளே அழுந்துதா இந்த தண்ணி நீச்சல் அடிக்கிற அளவுக்குலாம் ஆழமாக இருக்காது. நல்லா நீச்சல் அடிக்கிற அளவுக்கு ஆழமாக இருக்கிற ஒரு இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் செய்யும். ஓகே ஆல்மோஸ்ட் அந்த கடல்கிட்டே வந்துட்டேன். இவ்வளோ இதுலேருந்து கிளைடு கூட ஆக மாட்டேன்னு கேசி. இது மேபி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் ஆழமாக தான் இருக்குது. ஆ ஓகே அவ்வளோ தூரம் போத்த அவ்வளோ பக்கத்துலேயே இது முடிச்சிடுச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இதில் வாய்டில் இந்த ஒரு வேரியன்ட் மட்டும் தான் பக்காக இருக்குமாம்மா. ஸோ இதுக்கு அடுத்தது இது எவால்வ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், இந்த பக் இருக்காது. ஸோ அதை வச்சு நம்ம ஈஸியாக பறக்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து இப்போ ஸ்பெஷல் அட்டாக்ஸ் எதுவும் கிடையாது, ஜஸ்ட்டு மெயிலி அட்டாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. நான் ஏதோ நெருப்பு விடுவான் அப்படி இப்படின்னு என்னென்னமோ நினச்சேன் நான்.
எந்த அட்டாக்ஸும் இல்லை கைஸ். அப்புன்னு ஸ்பான் பண்ணுறான், அவனை போட்டு பொல பொலன்னு பொழக்கிறான். ஸோ இன்றைக்கி அவனை எப்படியாச்சும் டிஃபீட் பண்ணுறான். அவங்ககிட்டருந்து ஒரு சீடு கிடைக்கும், அந்த சீடு எடுத்து இன்றைக்கி பிளான்டேஷன் மறுபடியும் அகெயின் கேம் கிராஷ். Many hours later. மறுபடியும் கிராஷ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி என்ன பண்ணுறதுனே தெரியலையா, கேம் ஃபுல்லாக கிராஷ் ஆனே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அகெயின் 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 பண்ணி பார்த்துட்டேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கிராஷ். அப்பா என்ன பண்ணுறது, மறுபடியும் வேர்ல்டு பில்டு பண்ணுமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேஸ். அப்படியே டீலில் விட்டுறலாம் ஓகேவா. ஸோ இந்த சரி கேஸ், ஸோ இந்த வீடியோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை எப்படி அந்த கிராஷை நான் எடுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன் ஓகேவா. சரி கைஸ், ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.